ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது டாய் கம்பெனி அவங்களுடைய ரிமோட் டாய்ஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அந்த கம்பெனி நம்ம ஸ்கூல்ல எக்ஸிபிஷன் போட போறாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சைலண்ட் ஆகிருங்க. பண்டி, நான் வர வரைக்கும் நீ கிளாஸ பாத்துக்க, புரியுதா? ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்காக ஒரு பொம்மைய வரைஞ்சு காட்ட போறேன். அது வீரோட பொம்மைய நான் வரைய போறேன். வீர், ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு, சரியா? சாரி வீர். வீருக்கு பதிலா தீர்னு எழுதிட்டேன், மன்னிச்சிடு. வி பதிலா நான் டீய எழுதிட்டேன். வண்டிக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் அவன் உன்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். சரி, கோபப்படாத இம்லி, நான் உனக்கு உடனே பாடம் கத்து தரேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் டிராயிங் பண்ண வரும். நான் இப்ப பண்டியோட உருவம் வரைஞ்சு காட்ட போறேன். பண்டி, சின்ன சின்ன தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு, சரியா? இது எந்த பக்கம் பார்த்தாலும் என்ன மாதிரியே இல்லையே வீர். ஓப்ஸ், சாரி, ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. பிக்கு பதிலா ஏ எழுதிட்டேன், பண்டிக்கு பதிலா ஆண்டிய வரைஞ்சிட்டேன். வீரோட ஸ்கூல்ல டாய்ஸ் கம்பெனிக்காரங்க அவங்க டாய்ஸ ப்ரமோட் பண்றதுக்காக அங்க எக்ஸிபிஷன் போட போறதா நான் கேள்விப்பட்டேன் பாஸ். வீர், அந்த எக்ஸிபிஷனுக்கு போகாத அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்களேன் பாஸ். உனக்கு தலை பெருசா இருந்து என்ன பிரயோஜனம் அதுல இருக்க வேண்டியது இல்லையே. அதை விட ஒரு நல்ல யோசனை எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, நீ கூட அங்க ஒரு டாய் ஸ்டோரை ஓபன் பண்ண. இல்ல 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 பாஸ், வீர் நம்மளோட எதிரியாச்சே, அவனுக்காக நான் டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் பாஸ். இந்த டாய்ஸ் எல்லாம் வீர் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த வீரை அழிக்கிறதுக்காகத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, வீரோடைய அழிவு இந்த டாய்ஸ்ல கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். She is right பாஸ், அவ சொன்னது உண்மைதா. பாஸ், வீர் இன்னும் இங்க வரவே இல்ல. இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் ஓட விட. அப்ப பசங்க அதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க, அலறுவாங்க. அப்ப வீர் எங்க இருந்தாலும் ஓடி வருவான். அப்படியே செய்யறேன் பாஸ். இந்த டாய்ஸ் எல்லாம் யாருது? கண்ட்ரோல் பண்ணுங்க, இதை நிறுத்துங்க. மிஸ்டர் கக்கட், பத்ரா. நடக்கறதே வேற, அதனால மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நான் மூணு வரைக்கும் எண்ணுவேன். ஒன்னு, ரெண்டு, இல்ல ஒரு நிமிஷம். இந்த போட்டி சமமா தான் நடக்கணும், அதனால நான் உங்களுக்கு சம உரிமை தரேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். இப்ப ரெடி, ஒன்னு ரெண்டு மூணு. நான் எங்க இருக்க? ஓ, இந்த இடத்துல என்ன எல்லாமே பெருசா இருக்கு. இந்த காக்காயா என்ன துரத்துது? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இப்போ நான் தான் போய் ஆகணும். இம்லி, சுல்புல், நீங்க இங்கே இருங்க.
ஒரு நிமிஷம், நான் கதவை திறக்கறேன். வீர், சொல்போல் நீ டிம்பக்டோவை பாத்துக்கோ, நான் வீருக்கு ஹெல்ப் பண்றேன். ஹலோ பாஸ், பாஸ் வீர் இப்ப நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டான் பாஸ். இப்பவாது என்னுடைய டாய்ஸோட அருமை உனக்கு புரிஞ்சதா? I am genius, super duper genius. தேங்க்ஸ் இம்லி, இந்த டாய்ஸ் பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானது. இம்லி, நான் இது எல்லாத்தையும் உடனே சரி பண்ணிடுறேன். அதுக்குள்ள நீ ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் போய் விடுவிச்சிடு. ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். சரி, அந்த ரோபோ டாய்ஸ் எல்லாம் எங்க போச்சு சார்? ரோபோ பாய் வந்துட்டான். அந்த டாய்ஸ் எல்லாம் அவன் பின்னாடி போயிடுச்சு. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. இந்த காக்கா என்ன ஏன் துரத்துது? நான் இதுக்கு என்ன பண்ண? காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வாங்க நீங்களா நானு பாத்துரலாம். எப்படி இருக்கவே, என்னுடைய இந்த சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அது செய்யற வேலைகள்லாம் பெருசு. என்ஜாய் பண்ணவே, என்ஜாய் பண்ணு. பை பை. இது எவ்வளவு சின்னதோ அவ்வளவு ஆபத்தானது. இது எல்லாத்தையும் ஒன்னாகணும். மேக்னெட்டிக் ரேஸ் ஆன். மேக்னெட்டிக் ரேஸ் ஆன். ஓ, நான் டாய்ஸ் கூட சண்டை போட போனேன், இப்ப இங்க என்ன பண்றேன்?
Thank you, Robo Boy. Thank you, Robo Boy. இம்லி, அந்த டாய்ஸ் எல்லாம் எங்க போச்சு? ரோபோ பாய் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டான். ரோபோ பாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை.